வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் கிரண் ராவ் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லப்பட்டா லேடிஸ் அந்த படத்தோடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த லப்பட்டா லேடிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, லப்பட்டா அப்படின்னா இந்தியில் வந்து மீன் மிஸ்ஸிங் அப்படின்னு அர்த்தம், தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீதான்ஷி கோயல், ஸ்பர்ஷ் ஸ்ரீவத்சவா, பிரதீபா ரந்தா, ரவி கிஷான், ஜயகதம், அபய் தூபே இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் புதுமுகங்கள் அப்படிங்கிறனால வந்து நம்ம எல்லாரோட பேரையும் பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்னேகா தேசாய் வந்து பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து கிரண் ராவ், அவங்களும் உமன் தான். அதேமாரி எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜபீன் மெர்ச்சன்ட், அவங்களும் வந்து ஒரு உமன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசு அப்படின்னா, உமன் எஜுகேஷன், உமன் வெல்ஃபேரு, உமன் எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி பெண்களோட முக்கியத்துவம், பெண்களுக்கான உரிமைகள் எங்கே மறுக்கப்படுதுங்கிறத பற்றி ஸ்ட்ராங்காக சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிப்லவ் கோஸ்வாமி அவரை எழுதின வந்து டூ பிரைட்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் அந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிளான கதையில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து சொல்ல முடியும், சிம்பிளான ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்ல முடியுங்கிறத வந்து ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படம் குழுவினர் வந்து. இந்த படம் ஹிந்தியில் தான் அவைலபிள் இருக்குது, பட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஓடிடியில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் சப்டைட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்க விரும்புகிறவங்க பார்க்கலாம். தமிழில் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படம் வந்து இந்த படம். அதனால தான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அவங்க ஊரில் வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த உடைகள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த ட்ரெஸ் கோடு. அதனால் என்ன, அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அந்த மாப்பிள்ளைய வந்து ஊருக்கு, சொந்த ஊருக்கு வராங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். அந்த சொந்த ஊருக்கு வரப்போ வந்தேன்னா, அந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு மூணு பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க. அது எல்லாம் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்கனால மாப்பிள்ளை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து இறங்க வேண்டிய இடத்துல வந்து ஹீரோ அவசரம்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வர கேப்பில் எல்லாம் மாறி உட்காந்துருவாங்க. ஸோ அவசரமாக இறங்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து கூட வந்து இறங்கி கூட வந்துடுவாங்க. அந்த பொண்ணு வந்து தெரியும், அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும் நம்ம வேற ஒரு தங்கூட வந்து போகிறோம் அப்படிங்கிறது. பட் இவனுக்கு ஹீரோவுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களாம் போய் வீட்டில் ஆர்த்தி எடுக்கும்போது தான், அந்த பரதா மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த துணி எடுக்கும்போது தான் வந்து தெரிய வருது வேறு பொண்ணு அப்படிங்கிறது. அந்த பொண்ணு ஏன் தெரிஞ்சே வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கான மீதி கதை தான் வந்து இந்த படம். எங்கே பார்த்தாலும் மனிதத்தை வந்து பேசுது இந்த படம், அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. எல்லோரும் புதுமுகங்கள்னாலும் வந்து அவ்வளோ ஒரு ஆக்டிங் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டிவாக சூப்பராக அவுட்புட் வந்து வாங்கியிருக்காங்க டைரக்டர். அமீர்கான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ராம் சம்பத் அப்படிங்கிறவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அவரோட மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்குது. பாடல்களும் வந்து கேட்குறக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. அந்த சஜினி ரே சாங் வந்து மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கன்வே பண்ணுது. ஹீரோ ஹீரோயினுக்கு இடையிலான அந்த காதல், அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த பாடல் வந்து எடுத்து சொல்லுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடுறாங்க. அப்போ அந்த ஹீரோ கட்டிகிட்டு வர பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்னொரு ஸ்டேஷனில் போய் இறங்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி சர்வைவல் ஆகிறாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து தோணும், இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க சேஃபாக இருக்காங்க, பட் ஹீரோ கட்டிகிட்டு வந்த பொண்ணு எங்கே போயிருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா. அவங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஒரு டீ கடையில் வச்சுருப்பாங்க ஒரு அம்மா, அவங்க வந்து கேரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வந்து கூட்டிகிட்டு போவாங்கங்கிற நம்பிக்கையோடு அந்த பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அவங்களாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க அங்கே இருக்க அந்த கடையில் இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம். பட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் அமையும், அந்த இடத்துலையும் வந்து மனிதன் பாசிட்டிவாக, நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து நெகட்டிவாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து போயிட்டுருக்கோம். பட் அதோட முடிவுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. இது இப்படி ஆயிருமோ அப்படின்னு வந்து நம்ம பதட்டப்பட்டுருக்கோம், பட் அந்த சீனோட முடிவுன்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி
பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ரொம்பவே கன்வே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எல்லோரும் ஃபேமிலியோடு உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பொண்ணு வராங்க, அப்புறம் இந்த ஹீரோவோட சைடும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அவங்க ஊரில். அந்த ஹீரோ கூட ஒரு பொண்ணு வருது இல்லையா தெரிஞ்ச அந்த ஊரில் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையும் வந்து போலீஸ் அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க இந்த பொண்ணு மாற்றி வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த மாற்றி வந்த பொண்ணை வந்து பிடிக்க வரலாம் அப்படின்ட்டு வரும்போது இந்த பொண்ணு வந்து அங்கே அந்த பொண்ணு வந்து சர்வைவல் ஆகிறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூடவே அந்த சர்வைவலும் போயிட்டுருக்கும். ஸோ அந்த இதில் வந்து இவங்க எஸ்கேப் ஆயிடலாம், இதோட நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வந்து பார்த்தா அந்த ஹீரோ வந்து மனைவி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதை வந்து உடனே இது பார்த்துட்டு வந்து அந்த ஹீரோயின் பிரதீபாவுக்கு வந்துட்டு போக மனசு வராது. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும், நாம தான் நம்மளோட சுயநலத்துக்காக வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. கொஞ்ச நாளாக இருக்காங்க, ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அத்தனை நாள் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நன்றி கடனுக்காக வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் மனிதத்தை நோட் பண்ணலாம். அதே மாதிரி ஹீரோ கட்டிகிட்டு வராங்களே கோயல், அந்த பொண்ணு வந்து அங்கே போய் ரொம்ப ஒரு படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பெண் கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத வந்து ரொம்ப அடித்தரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு படிக்கவே தெரியாது, அந்த அம்மா கூட சர்வைவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட ஆக்டிங்கில் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிஜமாகவே அப்படியே இன்னசென்ட்னா இப்படி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்காது, ஒரு ஸ்டூல் போட்டு ரயில் ஏறி வர மாதிரி இருக்கும். அந்த சீன் எந்த அளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குங்கிறது தெரில, அந்த ஒரு சீன் மட்டும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத ஒரு ஊரில் ரயில் நிற்கிது, இந்த மாதிரி ஒரு ஏணி வச்சு உள்ளே ஏறுறாங்க அப்படிங்கிறது நம்புற தகுந்த மாதிரி இல்லை. அது மட்டும் தான் அந்த படத்தில் ஒரு சின்னதாக இருந்தது. பட் மேபி இருக்கலாம் இல்லையா, அந்த நமக்கு நம்ம நாட்டில் வந்து ரொம்ப இன்டீரியரான இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற அந்த ஊர் கூட இப்போ சூரிய அந்த மாதிரி ஏதோ ஸ்டார்ட் ஆகும், சூர்யாங்கிற மாதிரி, அது நமக்கு ஞாபகம் இல்லை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இன்டீரியரான ப்ளேஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஊர்களில் அப்படி இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டீ கடை வச்சு அந்த பொண்ணை கேரிங் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா உமன் சர்வைவராக தான் இருப்பாங்க, தனியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க நம்பிக்கையோடு. அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிட்றாங்க, கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது வந்து ஹீரோ வந்து அரெஸ்டெலாம் பண்ண வேண்டாம், அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து பேச வராங்க. ஸ்டேஷனில் வந்து கேட்கும்போது தான் வந்து அந்த மாறி வந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு, அந்த பிரதீபா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணை எங்கள் ஏமாற்றிட்டு வந்துச்சு, எங்கள் கூடயே அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வந்து ஆல்ரெடி படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து காட்டும்போது பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு கரப்டட் அந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. பட் இந்த ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் வந்து பிரதீபா வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வந்து அப்படியே நம்ம நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தது அப்படியே பாசிட்டிவாக மாற்றி அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, நமக்கு வந்து மனசுக்கு ஒரு நிறைவான சீனாக இருக்கும் அது. அந்த படத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே நெகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சீனும். அந்த பொண்ணை காப்பாற்றி அவர் வந்து மேலும் படிக்கணும், இங்கே தான் வந்து அந்த இது ரிவீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து படிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு வீட்டில் சொல்லிடுவாங்க, ஆனால் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வேறு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு கடைசியில் மாட்டிடுவோம் அப்படிங்கும்போது வந்து ஹீரோயினை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களை காப்பாற்றி படிக்க சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. அந்த மாதிரி போய் காப்பாற்றிட்டு அவங்க வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து எப்படியா அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரமாகவே அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருமே நம்பரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி எப்படியோ வந்து அந்த மாப்பிள்ளை ஊரை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹீரோயின் ஹீரோ விட்டுட்டு அங்கே போய் இறங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே திரும்ப ட்ரெயின் வச்சு திரும்ப இங்கே வந்து சேர்றாங்க.
இவங்க அங்கே வர வரைக்கும் அந்த அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த டீ கடை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த பொண்ணு வந்து அங்கே போய் ஒரு ஸ்வீட் செஞ்சு அந்த கடையில் வந்து நல்லா சேல் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா சேல் ஆகிறதுனால அதில் வர்ற பணத்தை வந்து அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்க. இது நீங்கள் வச்சுக்கோங்க, நீ சம்பாதிச்ச பணம், நீ செஞ்ச அந்த ஸ்வீட் வந்து நல்லா போகுது, அதுக்கு வந்து உனக்கு இது வந்து வருமானமாக இருக்கட்டும் சொல்லி ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு எம்பவர்மெண்ட்டு வந்து காமிப்பாங்க. ஆனால் அது ஒரு சின்ன நூலில் தான், பட் அது மாதிரி நிறைய பண்ணால் எவ்வளோ பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறத வந்து நூலிலேயே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணு வந்து பத்திரமா ஊர் போய் சேர்ந்துருச்சு, வீட்டுக்காரோட சேர்ந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. அதேமாதிரி அந்த கடையில் இருக்க பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குவாங்க. அங்கெல்லாம் வந்து மனித தங்கங்க அப்படியே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த அதான் அந்த பாசிட்டிவிட்டி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து டெபிக் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட வந்து ஹீரோ வந்து கிளைமேக்ஸில் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனைவியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வந்து சைக்கிளில் வேகமாக வரும்போது கீழே விழுந்துருவாங்க ஹீரோ. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அது நிஜமாகவே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான், அதில் எதுவும் மாற்றமே இல்லை. நல்லா அப்படியே தடுமாறி சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஆர்வமாக மிஸ் பண்ணிட்டோம், திரும்பவும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் வந்து அந்த சீன்லாம் ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. அதேமாதிரி வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பொண்ணு வந்து படிக்கிறதுக்கான ஒரு வழியும் கிடச்சிருது. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்குவாங்க. அதாவது மாற்றி வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் இல்லைனா நான் என்னையவே வந்து அடையாளம் கண்டிருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லைனா என்னைய வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க என் வீட்டுக்காரர் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து அன்பை பரிமாறிக்குவாங்க. அந்த இடத்துலையும் வந்து மனிதத்தை வந்து அருமையாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அதாவது பெண்களுக்கு வந்து வீடுகளில் வந்து கல்வி மறுக்கப்படுறதாகட்டும் சுயமரியாதை மறுக்கப்படுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப நாசுக்காக சிம்பிளான மேக்கிங்கில் வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சில இடங்களில் காமெடிகளும் இருக்கும். அந்த தொலைஞ்சு ஹீரோ வந்து விட்டுட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்து தேர்றதுக்கு போகையில் அவங்க கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதில் அந்த பொண்ணு வந்து அந்த பர்தா போட்டிருப்பாங்க. ஃபேஸே தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறங்க மாதிரி ரெண்டு மூணு இடங்களில் போய் அது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல வந்து டீ கடைக்காரர் வந்து ஃபேஸே மறைச்சிருக்குது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து ஹீரோ அந்த டீ கடைக்காரருக்கு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வந்து அவங்க அம்மா அந்த ஒய்ஃப் வந்து காஃபி கொடுப்பாங்க. அப்போ மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பரதா போட்டு கண்டு மட்டும்தான் தெரியும். அது வந்து ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்து செம. அந்தமாதிரி காமெடியும் வந்து இந்த படத்தில் அங்கங்கே வச்சு ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு படத்தோட திரைக்கதை, நடிகர்கள் தேர்வு, பிஜிஎம், பாடல்கள், எடிட்டிங்கு இந்த மாதிரி வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒரு படம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஃபேமிலியோடு பார்த்தீங்க அப்படிங்கும்போது வந்து ஒரு நல்ல படம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடிலாம் அவைலபிள் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. ஃப்யூச்சரில் மேபி தமிழில் இல்லை வேறு வேறு லாங்குவேஜ் மலையாளம் அந்த மாதிரி கன்னடா லாங்குவேஜில் வந்தால் அவங்கவுங்க பார்க்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத தவற விடக்கூடாத ஒரு நல்ல படம் இது, அதனால தான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இதேமாதிரி ஒரு அருமையான தேவை மிஸ்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.